ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவை வச்சு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காவை ரெண்டாக உடச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற முடியும் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அந்த சர்க்கரை தண்ணி ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மாவில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாவை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு, இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் சின்ன சின்ன இதாக ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இது பாருங்கள், நம்ம ஊற்றின உடனே நல்லா உப்பி வந்திருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா மொறு மொறுன்னு ஆகிற முடியும் நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போது நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.